ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். இது நம்மளுடைய ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து கிரிட்டுன்னு முன்னாடி போயிட்டாங்க, யார் யாரெல்லாம் அப்படியே கீழே இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழு தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆதரவு மட்டும் நீங்கள் சேனல் கொடுங்க, அப்போ தான் ஓஹோன்னு சேனல் வளரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க் ஆடினது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஓட்டிங்கில் டெஸ்ட்ரக்டிவாக ஒரு சேஞ்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது ஐஷூ நிக்சன் அவங்களுடைய அந்த ஒரு அண்ணன் தம்பியா இல்லை என்ன இளவோ நமக்கு தெரியாது, சரியா? அந்த ஒரு ட்ராக் வந்து மக்களுக்கு துளியும் பிடிக்கலை அப்படிங்கிறது ஓட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, சரியா? அடுத்து மணியோடைய ஆட்டம் நேற்று கொஞ்சம் வெறித்தனமாக இருந்தது அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணியை கொஞ்சம் மேலே ஏற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி ஓட்ஸை வந்து குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காரு, அவங்களுடைய பசங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மணி வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அவருக்கான அந்த பேசிக் ஓட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜோவிகா ஸ்மால் பாஸ் வீட்டில் போனால் பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க அடாப்ட் பண்ண மாட்டாங்க, அங்கே வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னவங்க எல்லாத்துக்கும் மூஞ்சில் கறியை பூச்சிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ பிளேயிங் குட் அப்படிங்கிறது தான். பட் கூல் சுரேஷை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு, இந்த வாரம் வந்து வெளியேறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்சர் வந்துருச்சு வாயில், இந்த இங்கே கீழே மேலே எல்லாம் புண்ணாக இருக்குது, நாக்கில் கூட வந்து இருக்குது. ஸோ அவர் வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தார், என்னை விட்டுருங்க வீட்டுக்கு, எனக்கு எதுவும் செட் ஆகலை இங்கே ஃபுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ நம்ம பிரதீப் சும்மா இருப்பானாம் பாருங்கள், அவனை வந்துட்டு என்ன சுரேஷ் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டபால்னு வந்து நேற்று என்ன பேசுனீங்கள்ல ஆ பாடி ஷேமிங் பண்ணேன்ட்டு, அதனால தான் வாயில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சை தூக்கி போடுறாரு. நீங்கள் மட்டும் தான் பாடி ஷேமிங் சொல்லிங்களா, நான் சொல்லுவேண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கஷ்டப்படுற அந்த டைமில் வந்து இப்படி சொல்கிறது அப்படிங்கிறது பிரதீப்போடைய டே ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ அவர் எப்படி பண்ணாலும் அவர் வந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு, ஏன்னா பிரதீப்பே அவர்கிட்ட சொல்லியிருக்காரு என் வாய் தான் எனக்கு வந்து சனியே, ஆ எனக்கு அதுதான் வந்து பார்த்தனா இதாகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து சொல்லுவார். ஸோ அதுதான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. உடனே கூட சொல்லி தடையே பார்த்துட்டு ஐயோன்னு ஃபீலிங்காக இருக்காரு. ஸோ ஓட்டிங்லேயும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பெருசாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா விஷ்ணு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சைக்காலஜி இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் பிளேயரை தொட்டோம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், அவங்களுடைய ஃபேன்ஸ் நம்ம ஓட்டு போட்டு கீழே தெரிவாங்கன்ட்டு. இன்னொரு ஒரு பேட்டர்னில் இருக்குது, ஸ்ட்ராங் பிளேயரை தொட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க நமக்கு ஓட்டு போடுறது. இந்த கான்செப்டை விஷ்ணு பிடிச்சிட்டார். இது ரெண்டாவது விஷயம் நடந்திருக்கு, விஷ்ணுக்கு கிருட்டு 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 என்று ஓட்டு வந்து எகிர ஆரம்பிக்குது. மாயாவுக்கு அதே மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வெளியேற்றம் வழக்கம் போல் நாலு மிக்சர், யுகேந்திரன், விக்ரம், மினுசா, அக்ஷயா, ஓகேவா? ஸோ இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து பார்க்க போயிடும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இடத்தில் பிரதீப். ஸோ பிரதீப் பொறுத்த வரைக்கும் இன்னமும் நான் சொல்கிறேன் 32% வாக்கு, நேற்று 33 இருந்தார், இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஓகேவா? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பிரதீப் பற்றி, பிரதீப் வந்து கேமிங் வாய்ஸ் எல்லாமே பக்கா, அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு டெஸ்ட்ரக்டிவான ஒரு கேம் ஆடுறாரு. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஹர்ட் பண்ணாலும் சரி உடனே சாரி கேட்டுறாரு. நேற்று பூர்ணிமா இஷ்யூவில் கூட அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி உடனே கேட்குறாரு. ஆனால் பின்னாடி கூட தூண்டி விட மாட்டார். இப்போ அசீமோட கேம் வந்து இன்னொருத்தவங்க டவுன் பண்ணி ஆடுறது அப்படிங்கிறது தான் அசீமோட கேம், நீ பண்ணலடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். பிரதீப் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்ல மாட்டார். ஆனால் இன்னொருத்தனை அவர் நினைக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பேச வச்சு ப்ளே பண்ணுறாரு. இது நீங்கள் நல்லா கவனிச்சுனா தெரியும், ஒரு சில விஷயத்தில் மாயா வந்து ஒரு இது பண்ணுவார், ஸ்பார்க் பண்ணுவார். நேற்று கூட விசித்ரா இஷ்யூவை விஷ்ணு பேசுகிறப்ப அவர் விசித்ரா பற்றி அவர் பேசவே இல்லை, விஷ்ணு தான் வந்து ஆரம்பித்தான். அதான் ஆரம்பித்தோன்னே இவர் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விசித்ரா பற்றி நிறையா வந்து மக்கள்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணார். விஷ்ணுவுக்கு அது வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு, ஏன்னா நீயே யுகேந்திரனையும் விசித்ராயும் கேவலமாக பேசுனா நீ இப்படி பேசலாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேம் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பிரதீப் கிட்ட கேவலமாக அந்த வார்த்தை, ஸோ அதுதான் எனக்கு முக்கியமாக தோணுது. ஸோ அதனால் மேபி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகுமோ வாக்குகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதாகுது. ஸோ வைல்டு கார்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நிக்சன் ஐசூ மாலா 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 அப்படின்ற மாதிரி அப்படியே வாயை கடிச்சிட்டு பின்னாடியே போயிட்டு இருந்தான் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ நிக்சனுக்கு இதே தான் ஓட்டோடைய டைமென்ஷன் இருக்குது, 13% ஓட்டு, 14,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காப்புல. ஸோ ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சு, கிட்டத்தட்ட 18 19 இருந்துச்சு
போன உடலாம் அப்படியே இறங்கிருச்சு. ஏன்னா இந்த ஐஷு தான். அடுத்து மணிச்சந்திரா மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். ஸோ மணிச்சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா 9900 ஓட்ஸ், 8.76. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று மணியுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பரவாயில்லப்பா, மணி ரவீனாவை பிரித்து போட்டால் இவன் பாட்டு வேலையை பார்க்குறான். நேற்று அந்த மாதிரி கிரிஞ்சு கண்டென்ட்டும் அங்கங்கே பார்க்க முடியல, ரவீனா மணியும் சும்மா அங்கங்கே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மணிக்கு. ஸோ அவருக்கு ஓட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்த இடத்தில் ஜோவிகா. ஸோ ஜோவிகா பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அனுசரிச்சு போயிட்டாங்க. அவங்க வந்து வேற லெவலில் இந்தா இப்படி நீங்கள் சாப்பிடுங்க, எந்நேரம் நீங்கள் சொன்னீங்க ஸ்மால் பாஸ் வீட்டில் வந்தால் பிரச்சனை பண்ணுவேன்ட்டு, நான்லாம் அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது, அதனால் தங்கண்டா கோல்டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் ஜோவிகா வந்து அவங்களுடைய பிளே வந்து ஆடிட்டாங்க. எந்த ஒரு இதுவும் வந்து சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எதையுமே வந்து பேசாமல் மீதியாக வந்து பார்த்திங்கன்னா காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ அது அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா கொஞ்சம் மரியாதையும் கொடுத்தாங்கன்னா அவங்களும் வந்து ஒரு நல்ல டாப் ஃபைவ்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு 8781 ஓட்ஸ், 7.77. இப்போ என்னன்னா விஷ்ணு வந்து சும்மா கிருட்டுக்கிட்டு ஏறி வர்றார். ரொம்ப கீழே இருந்தார் அவர், மாயாக்குலாம் கீழே இருந்தார். ஸோ அவருக்கு ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜோவிகாவுக்கு ஈக்குவலாக வந்து வந்துருச்சு. ஸோ நல்லா ஓட்ஸ் வந்து போடுறாங்க. இதில் மிஸ்ட் கால் ஓட்ஸ் வேறு சேர்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரியான ஒரு ஓட்டு தான். ஸோ ஜோவிகாவுக்கும் அவருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 300 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது. அடுத்து கூல் சுரேஷ் கீழே தள்ளப்படுறார், ஓட்டு வந்து குறையுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? 7.8 ஓட்டு தான். மாயாவும் அதுக்கு ஈக்குவலாக வந்து வந்துட்டாங்க சரிங்களா. 6.32, 7200 ஓட்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க மாயாவும். ஸோ கூல் சுரேஷ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் வந்து இந்த மாதிரி வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொல்லியிருந்தானா மக்கள் வந்து போட மாட்டாங்க. ஸோ முடிஞ்சு வெளியே தான் அனுப்புவாங்க அந்த மாதிரி தான். ஸோ விஷ்ணுக்கு வந்து நான் சொன்னேன்ல ஹேட்டர் அவங்களுடைய ஓட்டு, பிரதீப்புடைய ஹேட்டர்ஸ் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புல ஆரம்பிக்குது. ஸோ ஹீ இஸ் கோயிங் குட். மாயாவுக்கும் நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவங்களுடைய ஆட்டமும் வந்து இப்போ கொஞ்சம் எதுவுமே அன்வான்டாக கோசிப் பேசுகிறது கிடையாது, அன்வான்டாக எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ க்ளீனாக அவங்க வந்து நகர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து யுகி. யுகி பொறுத்த வரைக்கும் 5000 ஓட்டு. ஸோ அவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக சேவ் ஆகிவார் நினைக்கிறேன் யுகி பொறுத்த வரைக்கும். ஸோ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம், வினுஷா, அக்ஷயா. இந்த மூன்று பேருமே இதுவரைக்கும் இந்த 4 வாரங்களில் பெரிய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த மூன்று பேர் பேசுவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது, அதனால் இந்த மூன்று பேரில் யாராவது ஒருத்தவங்க வெளியேறுவாங்க அப்படிங்கிறது தோணுது. ஆனால் வைல்டு கார்டு 5. ஸோ ரெண்டு எவிக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.